மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நந்தன் பேசுறேன். உங்க எல்லாருக்குமே விஷிங் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். புது வருஷம்னாலே அது இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் ஹோப். ஃப்ரெஷ் எனர்ஜியோட நம்ம எல்லாரும் பார்க்கறது தான் அந்த புது வருஷம்ன்றது. நம்ம என்னதான் டவுனாக இருந்தாலும் நியூ இயர் வந்தாலே ஒரு ஒரு ஹோப் கொடுக்கும். இந்த வருஷம் ஏதாவது ஒன்று பெட்டர் ஆகிடும், ஏதாவது நம்ம ஏதாவது பெட்டராக பண்ணிடுவோம், ஏதாவது ஒன்று நமக்கு நல்லதாக அமையும் அப்படின்ற ஒரு ஹோப் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற விஷயம் வந்து இந்த நியூ இயர் வந்து. அதே மாதிரி இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் அதை நோக்கி இன்னும் ஒரு படி ரெண்டு படி நீங்கள் எடுத்து வைக்கணுன்றது என்னோட ஆசை, எடுத்து வைப்பீங்கன்றது என்னோட நம்பிக்கை. எனக்கு நியூ இயர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அனதர் டே அனதர் இயர். பட் நியூ இயர் அந்த டேக்ல பார்த்தோம்னா கடந்த சில வருஷமா இட் இஸ் பீன் குட் ஃபார் மீ. நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து டெலிவிஷனுக்குள்ள ஒரு என்ட்ரி, டெலிவிஷனில் ஒவ்வொரு படியாக இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்கேன். போன ப்ராஜெக்டும் சரி, இந்த ப்ராஜெக்ட் இலக்கியாவும் சரி, இன்னும் ஒரு ஆக்டராக உங்கள் மக்கள் கிட்ட இன்னும் க்ளோஸராக கொண்டு போயிட்டுருக்கு. ஒரு நல்ல க்ரோத், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் குட் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். 2024 இஸ் ஹியர். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே பெஸ்ட்டாக, பெட்டராக, சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். Hi guys! So, New Year கூட வரப்போது and ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க எல்லாரும். நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கணும், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நியூ இயர் எப்படி கொண்டாடலாம், என்ன மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாமே இருக்கும். அண்ட் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னா, லைக் நியூ இயர் முன்னாடி நைட்டு நியூ இயர் அடுத்த நாள் நியூ இயர்னா இன்னைக்கு நைட்டே போயிட்டு ஆஸ் யூஷுவல் வி யூஸ் டு கோ சர்ச். ஸோ சர்ச்லேயும் செலிப்ரேட் பண்ணிடுவோம், அன்றைக்கே புது ட்ரெஸ் போட்டுருவோம். அண்ட் அடுத்த நாள் வந்துட்டு லைக் எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, லைக் டிஷ்ஷஸாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே புதுசாகவே இருக்கணும், எல்லாமே பிளெஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி ரொம்ப ஹாப்பியாக போகும். ஏன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கணும், ரொம்ப ப்ராப்பராக நம்ம இனிமேல் இருந்து கரெக்டாக என்னெல்லாம் நம்ம போன வருஷத்தில் மிஸ் பண்ணோமோ, என்னெல்லாம் நம்ம வந்து லெட்டாஜிக்காக இருந்து ரெக்லஸாக இருந்துருக்கோமோ, இனிமேலாவது நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டெப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய படியாக வச்சு அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கணும், நானும் இருக்கணும்னு எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணேன். ஹாப்பி நியூ இயர். ஸோ புது வருடம் பிறக்க போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு 2023 தான் த ஃபாஸ்டஸ்ட் இயர்ன்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி முடிஞ்ச மாதிரி இருக்குது. எல்லா வருஷமே நம்ம சொல்லுவோம், பட் இந்த வருஷம் வந்து ஐ திங்க் நிறைய டிசம்பர்னாலே கொஞ்சம் டிசாஸ்டர் மாதிரி ஆகிடுது. ஸோ ஒரு ஒரு வருஷமும் ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் உலகத்தில் நடந்துட்டுருக்கு. என்னோடய வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சம்பவம் தான் நியூ இயர் அப்படின்னாலே. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நியூ இயர் எப்படி மற்றவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு டைம் வீட்டில் சொல்லாமல் வெளியில் போனேன். நல்லா எப்படிலாம் அப்புறம் வீட்டில் வந்து நல்லா டோஸ் கிடச்சிது, அடிவு விழுந்தது, அது வேறு விஷயம். அதான் ஃபஸ்ட்டு நியூ இயர் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நியூ இயராக அடி வாங்கி செலிப்ரேட் பண்ண ஒரு நியூ இயர். அதுக்கப்புறம் அப்புறம் ஐ ரியலைஸ்டு, ஓகே நம்ம வளர வளர கொஞ்சம் நான் ஐ ஆல்வேஸ் ஒர்க். நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து வேலை பார்ப்பேன், ஏதாவது ஒரு ஷோஸ், ஈவெண்ட்ஸ், அப்படி தான் நான் என்னோடய நியூ இயரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம என்னவோ ஃபஸ்ட்டு பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு அந்த தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஐ மேக் ஷுர் ஐ வில் ஒர்க் ஆன் நியூ இயர். அதை டிசம்பர் 31st நைட் அதை 12 விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சொல்லி வீட்டுக்கு வந்து தூங்கி அன்னைக்கு வந்து ஒரு இன்கம் வரும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். என்னோடய நியூ இயர் வந்து அந்த மாதிரி தான். ஸோ இன்னும் இந்த வருஷம் நியூ இயர் எதுவும் நான் வந்து தெரியல, பட் 1st ஆனால் வேலை பார்க்கணும், அதுதான் என்னோடய மைண்டில் எப்போவுமே. ஏன்னா நம்ம வேலை பார்க்குறோன்னா டிசம்பர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், இந்த ஜான்வரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் வேலை பார்க்கணும், டிசம்பர் 1 என்ஜாய் பண்ணணும், இதான் என்னோடய பாலிசியாக வச்சுருக்கேன். பட் இது வரைக்கும் அவ்வளோ பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் இந்த வருஷத்துலேருந்து தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 11 வேலை பார்த்துட்டு 1 ஹாலிடே எடுக்கணும்னு இது என்னோடய பாலிசி. ஸோ உங்களுக்கு ஒரு யூனிக்கான பாலிசி இருந்ததுன்னா யூனோ டூ ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். உங்களோட உள்ள ஒரு பட்சி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த பட்சி சொல்கிறத கேட்டுட்டு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அப்புறமா நம்ம ஊருக்கு ப்ரே பண்ணலாம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இது பண்ணணும், நிறைய யோசிங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூ இயர் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும்.
and I wish each and everyone a very 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 happy 2024. Thank you. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னன்னா வந்து நியூ இயர் நினைக்கும் போது வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சூப்பராக இருக்கணும்னு நினைப்போம். அந்த வருஷத்தோட ஆரம்பம் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மொமெண்ட் வந்து ஹாப்பியாக இருந்துட்டோம்னா அந்த த்ரூ அவுட் இயர்வும் நமக்கு லைஃப் வந்து சூப்பராக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்னு நினைப்போம். ஸோ அது மாதிரி நாங்கள் என்னோடய சைல்டுஹுட்லாம் வந்து நான் டான்ஸராக இருக்கும்போது எப்போவுமே ஷோஸ்லாம் போய் ஆடுவோம். எல்லா ஷோஸும் எப்படி தான் நியூயர்ல எப்படியாவது ஏதாவது ஷோ ஆடிடும். ஒரு ஷோ மட்டும் என்னால் ஆடவே முடியல. அந்த ஷோ போய் அட்டன் பண்ணோம், கரெக்டாக 12 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், டான்ஸ் ஆட முடியல. அது ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இந்த டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இயர் ஃபுல்லாக இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தனியாக நாங்கள் டான்ஸு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபன்னாக கொண்டு போயிட்டோம். அந்த அந்த தாட் தான் அப்படி, அந்த பாசிட்டிவிட்டி எப்படி திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னா. ஸோ நியூ இயருக்கு எப்போவுமே அந்த பாசிட்டிவிட்டி எல்லாருக்குமே அது இருக்கும், எல்லாருக்கும் விஷ் பண்ணிப்போம், எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். யார் என்னெல்லாம் தெரியாது தெருவில் இறங்கி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம். அதுதாங்க ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை வந்து நம்ம லைஃப்லாம் கடைப்பிடிக்கணுங்கிறது தான் நியூ இயர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருங்க. பாய். ஹாய், நான் மீனா வேமூரி பேசுகிறேன். எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி 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 நியூ இயர். ஆனால் நியூ இயர் கொண்டாடும் போது நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மற்றவங்களோட சந்தோஷத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு எனக்கு இந்த மாதிரி. எல்லோரும் நைட் வெளியே போகலாமேனு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு வண்டியில் கிளம்பி போயிட்டோம். கரெக்டாக நம்ம சிட்டி சென்டர் இருக்கீங்களா, அந்த சிட்டி சென்டர்கிட்ட மாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours அந்த டிராஃபிக் ஜாமில் ஃபுல்லாக மாட்டிட்டு ஏர்லி மார்னிங்கே என்னால் வீட்டுக்கே போக முடிஞ்சுது. ஹோல் டே நைட்டு ஃபுல்லாக அந்த நியூ இயர்ன்ற அந்த சந்தோஷமும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு போனால் ஃபுல் டே தூங்கியாச்சு. நிறைய பிளான்ஸ் இருந்தது, கோயிலுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணும், எல்லோரும் விஷ் பண்ணணும், எதுவுமே பண்ண முடியல. என்னென்னா இப்போ நம்ம வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்றது மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற சந்தோஷம் மற்றவங்களோட சந்தோஷத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப சேஃபாக ஒரு ஒரு இடத்துல நம்ம கொண்டாடுறோமா, அது வந்து அந்த குரூப்போடு கொண்டாடிட்டு மற்றவங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்கும், என்னென்ன ஐடியாஸ் இருக்கும், நம்ம செய்கிற கூத்துனாலேயோ நம்மளுக்கு நம்ம செய்கிற ஆட்டத்தினாலேயும் இன்னொருத்தங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராமல் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் ஒன்ஸ் அகைன். ஹாய், நான் உங்கள் ராஜிமா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வரக்கூடிய வருஷமும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாகவே நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். போன வருஷம் எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, நான் இருக்கிற எல்லா சேனல்லையுமே ஒர்க் பண்ணிட்டேன். அண்ட் சன் டிவியில் மட்டும் ஒர்க் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஃபீல் பண்ணதை விட எங்கள் அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணார். ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி போன வருஷம் வந்து நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வரக்கூடிய வருஷமும் சரி, லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயரும் எனக்கு எல்லா விஷயமும் பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். அண்ட் இந்த இயரும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ சேஃபாக புத்தாண்டை வந்து கொண்டாடுங்க. உங்களுக்கும் ஹாப்பியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். பை பாய். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுஷ்மா நாயர். அண்ட் ஐ விஷ் ஆல் த இலக்கிய ஆடியன்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ 2024 ரொம்பவே லைக் ஆசமாக இருக்கும் போது எனக்கு ஆல்ரெடி ஐ கேன் ஃபீல் இட். அண்ட் டு பி ஹானஸ்ட், என்னோட பெஸ்ட் நியூ இயர் மெமரிஸ்னா இஸ் ஆல்வேஸ் வித் மை ஃபேமிலி. நியூ இயர்க்கு எப்போவுமே நான் வீட்டில் இருந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட நான் வீட்டில் இருக்காமல் இருந்ததே இல்லை. பட் திஸ் இயர் இஸ் கோன் பி டிஃப்ரெண்ட். நான் இதோட ஸ்டெப் கூட இருக்க போகிறேன். இட் இஸ் மை நியூ ஃபேமிலி. பட் என்னோட ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் ஐ திங்க் வில் நெவர் கம் பேக். ஏன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு டே இருக்குல்ல, ஜான் ஃபஸ்ட் அன்னைக்கு மட்டும்தான் எங்கள் பேரண்ட்ஸு, என் தம்பி, நான் எல்லாருமே ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். லைக் ஒன்று அது பார்ட்டி பண்ணுவோம், அந்த கவுண்ட் டவுன் இருக்குல்ல, இப்போ 3-2 அதெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேணா சம்டைம்ஸ் அப்போ லாங் ட்ரைவ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சும்மா எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ரோட்லலாம் எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சுட்டு, தீபாவளி முடிஞ்சிருக்கும்ல, ஸோ பட்டாசெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி அதெல்லாம் வெடிச்சுட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தூங்க போயிடுவோம். ஸோ திஸ் இஸ் லைக் மை ரிச்சுவல் எவ்ரி இயர். பட் இந்த வாட்டி இந்த ரிச்சுவல் வந்து நான் என் ஹஸ்பண்ட் கூட பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். என்ன மாதிரி உங்களுக்கும் நிறையா நியூ இயர் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஐ விஷ் நீங்கள் எல்லாருமே அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஜாயை வந்து மனசில் எடுத்துக்கிட்டு, குட் டைம்ஸ் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, குட் இன்டென்ஷனோட நல்ல நல்லதே நடக்கணும், எல்லாருக்கும் நல்லதான் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர்.